ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சூப்பரான இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு 2 மாதம் கூட கெடாமல் இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் டிடிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 காஞ்ச மிளகாவை வானலில் போட்டு சூடு பண்ணிக்கணும். இது 10ன்றதே வந்து கொஞ்சம் அதிகம் தான், நான் சொல்கிற குவான்டிட்டிக்கு இன்றைக்கி இது அதிகம். உங்களுக்கு வேணாம், இவ்வளோ காரம் வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம், பட் வந்து அதிகப்படுத்த வேண்டாம். இது வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அப்புறமா இது பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் வந்து நான் 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு, இப்போது நம்ம உளுத்தம் பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதிலேயே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். பட் இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுபட்ட உடனே இதில் வந்து நம்ம பூண்டை ஆட் பண்ணணும், அப்புறம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணணும். இட்லி பொடிக்கு கருவேப்பிலையும் பூண்டும் நல்ல வாசனை கொடுக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் இட்லி பொடி அரைக்க போகிறீங்கன்னா பூண்டை வந்து நீங்கள் தட்டி போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக பூண்டு வந்து வறுபட்டிருக்கான்றது வந்து தெரியாது, அப்போ உள்ளே ஈரப்பதம் இருந்ததுன்னா அரைக்கும் போது கஷ்டமாயிடும். இப்போது பருப்பெல்லாம் 1/2 பதம் வறுபட்ட உடனே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம், அப்புறம் 50 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு வந்து இந்த பருப்பில் இருக்க சூட்லேயே வந்து அது வறுபட்டுடணும், அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். இதெல்லாமே நல்லா வறுத்துருங்க, ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் வறுங்க. இப்போது நம்ம வந்து இது 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போடுறோம். பெருங்காயத்தூளை போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயில் இருக்க சூட்லேயே பெருங்காயத்தூள் வந்து நல்லா வந்து வறுபட்டுடணும். இதை வறுபட்டுதோடனே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க, இதிலே விடாதீங்க. ஏன்னா வந்து கடாய் சூடாக இருக்கிறதுனால அடியில் எள்ளு இருக்கும், அது வந்து கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறியிருக்கு. இப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்துக்கணும். இவ்வளோ குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் மொத்தமாக போட்டு அரைக்காதீங்க, கொஞ்சமாக பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு மிக்ஸர் ஜாரில் கொஞ்சமாக அந்த பருப்பு எல்லோடைய போட்டிருக்கேன், அப்புறம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருங்க. மேலே இன்னும் கொஞ்சம் பருப்பை போட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கணும். அப்புறமேட்டுக்கா இந்த பருப்பு பொடிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். இப்போ போட்டுட்டு ஜஸ்ட் 1-2 வாட்டி நீங்கள் வந்து மிக்சியை ஓட விட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி 2வது வாட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு கடாய் நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த கடாயிலேயே கூட போட்டுட்டு 2 வாட்டி அரைச்ச பவுடரையும் நல்லா வந்து மிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் நல்லா வந்து ஈவன் ஆகும். இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 2 மாதம் கூட கெடாமல் இருக்கும். இது கூட நம்ம சாப்பிடும்போது கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுட்டு அப்புறம் நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.